வணக்கம். ஹைபர்போலா வரைவது எப்படின்றத பார்க்க போறோம். க்வெஸ்சன்ல கொடுத்திருக்காங்க, டிரா அண்ட் ஹைபர்போலா கிவன் தி எக்ஸென்ட்ரிசிட்டி as 4/3 and the distance of focus from directrix as 52 mm. Also draw tangent and normal at any point on the curve. So ஹைபர்போலா வரைவதற்கு முன்னாடி ஒரு சிம்பிள் கால்குலேஷன் ஒர்க் அவுட் பண்றோம். எக்ஸென்ட்ரிசிட்டி e is equal to ratio கொடுத்திருக்காங்க 4/3. இந்த 4/3 அப்படியே எழுதிங்க. அகைன் திரும்ப ரீரைட் பண்றேன். e is equal to 4 parts. The eccentricity என்ன ரேஷியோ கொடுத்துருவாங்கன்னா அது அப்படியே பார்ட்ஸ் ஆட் பண்ணிங்க. தட் இஸ் 4னா 4 பார்ட்ஸ், கீழே டினாமினேட்டர்ல 3 இருக்கு. ஸோ 3 பார்ட்ஸ். ஸோ இஸ் ஈக்குவல் டு விஎஃப் பை விஓ ரேஷியோ. ஸோ டயக்ராம்ல மார்க் பண்ண கூட எழுத்து வந்து விஎஃப்ஓனா இருக்கும். ஸோ அந்த ரேஷியோ பிரகாரம் இதை பிரிக்க போறோம். எக்ஸென்ட்ரிசிட்டி ரேஷியோ தட் இஸ் இப்போ டோட்டல் பார்ட்ஸ் எத்தனை இருக்கு பாருங்க. மேல நியூமரேட்டர்ல 4 பார்ட்ஸ், டினாமினேட்டர்ல 3 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 4+3 ஸோ இஸ் ஈக்குவல் டு 7 பார்ட்ஸ் தான் வரும். ஸோ எக்ஸென்ட்ரிசிட்டி என்ன ரேஷியோ கொடுக்குறாங்களோ அது மேலே கிட்ட ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் டோட்டல் பார்ட்ஸ் வந்துடும், டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். இப்போ யூசிங் டிராஃப்டர் ஸ்கேல் பயன்படுத்தி ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணுறேன். அது பேர் டைரக்ட்ரிக்ஸ். இட்ஸ் எ ஃபிக்ஸ்டு வெர்டிகல் லைன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் வரீங்க. So AB directrix. இப்போ ஒரு ஹாரிசன்டல் லைன் டிரா பண்ணுங்க யூசிங் திஸ் இந்த லாங்கர் ஸ்கேல் பயன்படுத்தி. லாங்கர் ஸ்கேல் வச்சு ஒரு ஹாரிசன்டல் லைன் டிரா பண்ணுங்க. சோ இதுல இந்த ஹாரிசன்டல் லைனோ வெர்டிகல் லைனோ மீட் பண்ற பாயிண்ட் தான் ஓ. இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் from the directrix, இது directrix. இப்போ focus என்ற point mark பண்ண போறோம். எவ்வளவு distance வந்து 52 mm. So 52 mm mark பண்ணுங்க. So 52 mm இது origin, center point O. O என்பது 52 mm, that is 5.2 cm mark பண்ணனும். So mark பண்ண பிறகு இந்த point தான் focus F. Fனா focus. இப்போ OF OF தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோக்கஸ் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் வந்து 7 பார்ட்ஸா பிரிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி இதை டைமென்ஷன் பண்ணுங்க. டைமென்ஷன்னா நம்ம சைஸ் கொடுக்கிறது. 52 mm எடுத்துருக்க அப்படின்னு சொல்றதுக்காக டைமென்ஷன் கொடுக்குறோம். டைமென்ஷன் லைன் டிரா பண்ணி இந்த டிஸ்டன்ஸ் வந்து 52 mm அப்படின்றத மார்க் பண்ணிக்கிறேன். பை ஆரோ மார்க் கொடுத்து ரெண்டு எண்டு ஆரோ மார்க் கொடுக்கணும். ஆரோ மார்க் கொடுத்து அதை ஷேட் பண்ணிட்டு நேரோ ஆரோ ஐட்டாக கொடுக்கணும். கொடுத்து ஷேட் பண்ணிட்டு 52 எழுதிங்க சைஸ். இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் அதான் இந்த டிஸ்டன்ஸ் ஓஎஃப் டிஸ்டன்ஸ். ஸோ இதில் இந்த லைன் பேர் எக்ஸ்டென்ஷன் லைன். எக்ஸ்டென்ஷன் லைன் இந்த 52 மார்க் பண்ண லைன் பேர் டைமென்ஷன் லைன். இது எல்லாமே ரெண்டு லைனில் தின் ஹெச்பி பென்சிலில் வரையணும். மற்ற லைன்ஸ் எல்லாமே ஹெச் பென்சில் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ். இந்த டைரக்ட்ரிக்ஸு இந்த ஆர்ஜென்டல் லைன்லாம் ஹெச் பென்சில் ஹார்ட் பென்சில். இந்த எக்ஸ்டென்ஷன் லைன் இந்த டைமென்ஷன் லைன் வந்து ஹெச்பி பென்சிலில் வரும். கொஞ்சம் டார்க்காக தெரியணும். நம்பர் வந்து ஹெச்பி பென்சிலில் எழுதலாம். விசிபிளாக தெரியணும். யார் படிக்கிறவங்களோ அந்த டிராயிங் படிக்கிறவங்களுக்கு அது தெரியணும். அந்த லைன் லெட்டர்ஸ் அதெல்லாம் டார்க்காக எழுதுறோம். இப்போ விஎஃப் ஓஎஃப் வந்து 7 equal parts டிவைட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ 52 இஸ் எ டிஸ்டன்ஸ். ஸோ 52 டிவைடட் பை 7 அப்படின்னா 7.42 mm வரும். ஸோ 7.42 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறது முடியாதது. ஏன்னா 0.4 டிராஃப்டர் ஸ்கேலால மார்க் பண்ண முடியாது. 1 mm தான் லீஸ்ட் மார்க் பண்ண முடியும். 1 mm தான் குறைஞ்சபட்சம் அளவு மார்க் பண்ண முடியும். ஸோ 1 mm தவிர்த்து 0.4 தான் மார்க் பண்ண முடியாது. ஸ்கேலில் அந்த அளவுக்கு டிவிஷன் தரல. நமக்கும் மார்க் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக தான் பண்ணுவோம். அதனால இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஸ்கேலில் ரிலீஸ் பண்ணுங்கள். நட்டை வந்து ஆப்போ ஆன்டி கிளாக் ரொட்டேட் பண்ணால் இது ரிலீஸ் ஆகிடும். இப்போ ஒரு இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணுங்கள் ஃப்ரம் த பாயிண்ட் ஓ. இந்த இன்க்ளைன் லைன் வந்து எனி லென்த் இட் கேன் பி. எவ்வளோ லென்த்தோட இருக்கலாம், எவ்வளோ ஆங்கிள் வேணா இருக்கலாம். பட் சூஸ் பண்ணுற லென்த் வந்து 7 ஈஸியாக டிவைட் பண்ணக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். ஒரு லென்த் இருக்கணும். இப்போ உதாரணத்து 70 இருக்கிற வச்சுங்க. செவன்த்து செவன் 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 70 எடுத்தோன்னா ஒரு பாட்டு 10 mm பிரிக்கலாம்.
17 choose panana 7 pirikanum nengala 7 parts 7 parts kuda 10 avum varum so 70 relations edutha 10 10 alla mark panna 7 part vandrum any length any 70 da irunum illa 100 irna 50 irna 7 la vanda or round number a varanum adhu maari or length choose panninga it can be any length any angle in the inclined line or incline draw pandra அந்த இன்க்ளைன்ட் லைனில் 10 mm 10 mm மார்க் பண்ண போகிறேன் இங்கே சூஸ் பண்ண 70 ஸோ 10 mm 10 mm 10 mm 10 mm லைக் 7 டைம்ஸ் ஸோ இது நம்பர் கொடுத்துட்றேன் 1 1 2 3 4 5 6 7 எக்ஸ்ட்ரா லென்த்து எரேஸ் பண்ணிடலாம் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக புரியும் உங்களுக்கு இப்போ லாஸ்ட் பாயிண்ட் 7 எஃப் ஜாயின் பண்ணுங்க அதுக்கு அகெயின் ஸ்கேலை திருப்பணும் டிராஃப்ட் ஸ்கேலை நட்டு ஆன்டி கிளாக்வைஸ் ஆப்போசிட்ல ரொட்டேட் பண்ணு ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ண ரிலீஸ் ஆயிடும் ஏதாச்சும் ஒரு ஸ்கேல் நீள ஸ்கேல் ஷார்டர் ஸ்கேல் ஏதாச்சும் ஒரு லாங் ஸ்கேல் ஷார்டர் ஸ்கேலை பயன்படுத்தி ஜஸ்ட் 7 அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் வந்து 7 எஃப் ஜாயின் பண்ணுங்க அதுக்கு விற்கிறப்போ டைட் பண்ணிடுங்க ஸ்கல் நெட் வந்து கிளாக்வைஸ் ரொட்டேட் பண்ண டைட் ஆயிடும் டைட் பண்ண பிறகு 7 எஃப் ஜாயின் பண்ணுங்க யூசிங் எச் பென்சில் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் இப்போ ஜஸ்ட் ஜாயின் பண்ண பிறகு ஜஸ்ட் இந்த ஸ்கேல் வந்து திரும்பாது டைப் பண்ணிட்டோம் இல்லையா நெட்டை டைப் பண்ணதால ஸ்கேல் திரும்பாது அது சேம் செட்டிங்கில் ஜஸ்ட் யூ ஸ்லைடு த ஸ்கேல் ஸ்லைட்னா அப்படியே ஷீட் ட்ராயிங் ஷீட் மேலே கொண்டு வாங்க இப்போ 6 மார்க் பண்ணியிருக்கேன் 6 5 எங்கெல்லாம் மார்க் பண்ணிடும் அங்கெல்லாம் இந்த இன்க்ளைன்டு பேரல லைன்ஸ் வரைகிறோம் பாருங்க இப்போ வந்து OF வந்து ஆட்டோமேட்டிக்காக டிவைட் ஆச்சு 7 பார்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 ஸோ மார்க் பண்ணுங்க அகெயின் 1 2 3 4 5 6 7 செவன்த் பாயிண்ட் தான் எஃப் பாயிண்ட் கால்டு ஃபோக்கஸ் இப்போ வீன்ற பாயிண்ட் லொக்கேட் பண்ண போகிறோம் கால்டு வெர்டெக்ஸ் எங்கே வரும்னா எப்படி வரும்னா விஎஃப் வந்து 4 பார்ட்டாகவும் விஓ வந்து 3 பார்ட்டாகவும் பிரிக்கணும் அப்போ எங்கே வி லொக்கேட் பண்ணால் இந்த ரேஷியோ வந்து கோயிசராகவும் பார்க்கணும் பாருங்க எங்கே லொக்கேட் பண்ணலாம் விஎஃப் வந்து விஎஃப் எங்கே வைக்க போகும் விஎன்ற பாயிண்ட் ஒன்று இனிமேல் தான் லொக்கேட் பண்ண போகிறோம் ஸோ விஎஃப் வந்து 4 பார்ட் இங்கே ஏனிங்க விஎஃப்லேருந்து ஒரு பார்ட் 6 7 ஒரு பார்ட்டு 5 6 ஒரு பார்ட்டு 4 5 ஒரு பார்ட்டு 3 4 ஒரு பார்ட்டு அப்போ தேர்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாருங்க இப்போ வி தேர்ட் பாயிண்ட்டு ஓடுன்னு பார்க்குறப்போ 1 2 3 பார்ட் மார்க் பண்ணனா இப்போ விஎஃப் வந்து 4 பார்ட் 4 சிறு பார்ட்டாகவும் இருக்கு விஓ வந்து 3 பார்ட்டாகவும் இருக்கு பிரிஞ்சிருச்சு பிரிக்கிறது பேஸ் ஆன் எக்ஸென்ட்ரிசிட்டி ரேஷியோ வச்சு பிரிக்கிறோம் இந்த மாதிரி ஸோ இப்போ பாருங்க விஓ வந்து 1 2 3 பார்ட்டு விஎஃப் வந்து 1 2 3 4 பார்ட்டாக பிரிச்சாச்சு இப்போ அகைன் டிராஃப்ட் ஸ்கேல் எடுத்து ரீசெட் பண்ணுங்க இனிஷியலி நான் ஃபர்ஸ்ட் போட்ட லைன் எடுத்து டைரக்ட் ரெக்ஸ் அது மேலே வெர்டிகல் ஸ்கேல் வைங்க வெர்டிகல் ஸ்கேல் எட்ஜும் டைரக்ட்ரிக்ஸும் ஒரே இதில் வரணும் ஒரே லைனில் வரணும் வச்சு டைப் பண்ணிடுது கிளாக் வைஸ் ரொட்டேட் டைப் பண்ணிடுது டைப் பண்ணிட்டால் இந்த வெர்டிகல் ஸ்கேல் வந்து பர்ஃபெக்ட் வெர்டிகலாக இருக்கும் ஹரிசாண்டல் ஸ்கேல் வந்து 0 degree ஹரிசாண்டலாகவே இருக்கும் இனிஷியல் செட்டிங் பண்ணுறது ரீசெட்டிங் சொல்லுவோம் வச்சு நட்டு டைப் பண்ணுது கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணால் ஷேக் ஆகுது ஸ்கேல் இப்போ வி வழியாக இதை மார்க் பண்ண பாயிண்ட் நம்பர் 3 இஸ் வி வி வழியாக ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணுங்க ட்ரா பண்ண பிறகு டேக் காம்பஸ் ஸோ விஎஃப் அஸ் ரேடியஸ் யுவர் காம்பஸ் விஎஃப் விஎஃப் ரேடியஸ் எடுத்து விஎஸ் சென்டர் விஎஃப் அஸ் ரேடியஸ் ட்ராயின் ஆர்க் இந்த ஆர்க் எங்கே போய் இந்த வி வழியாக போட்ட வெட்டிகளை என்னை கட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் தான் மார்க்னஸ் சே ஜெட்னு ஒரு லெட்டர் தரும் இப்போ ஓஇசட்ல ஜாயின் பண்ணுங்க ஓ இசட் ஜாயின் பண்ணி அந்த லைனை ஃபர்தர் அப்படியே பிறகு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க எக்ஸ்டெண்டர் லைன் ஓகே இது வரைக்கும் பண்ண ஸ்டெப் நம்பர் 1 இப்போ ஸ்டெப் நம்பர் 2 செவரல் வெர்டிகலைஸ் இல்லை வெர்டிகலைஸ் ட்ரா பண்ணுறோம் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் வெர்டிகலைன் ட்ரா பண்ணுற பாருங்க எங்கே வேணால் வரையலாம் அந்த வெர்டிகலை ஸோ விஎஃப் நடுவில் ஒரு 2 3 லைன் வரையலாம் எங்கே வேணால் வரையலாம் இது ஸோ இதாவது ஃபர்ஸ்ட் வெர்டிகல் லைன் ஐ ட்ரா இட் ஹியர் இந்த வெர்டிகல் லைன் வந்து
ஓவரியா போற அல்சர் லைன்ல எங்க மீட் பண்ணு கட் பண்ணு தோ இன்டர்செக்ட் பண்ணு அந்த பாயிண்ட் வந்து 1 டாஷ் தரேன் 1 டாஷ் அதே போல இந்த வெர்டிகல் லைன் வந்து எங்க போய் இன்க்ளைன் லைன் ஓ இஸ் லைன் டச் பண்ணுதோ அந்த பாயிண்ட் 1 டபுள் டாஷ் ஓகே நெக்ஸ்ட் அதே போல இரண்டாவது வெர்டிகல் லைன் எங்க என்ன வரையலாம் அது இதுக்கும் அந்த முன்னாடி மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் 1 2 3 4 5 6 க்கு சம்பந்தமே இல்ல ஈக்குவல் கேப் கொடுத்து வரீங்க ஆர் அன்இக்குவல் கேப் கொடுத்து வரஞ்சாலும் தப்பு இல்ல ஈக்குவல் கேப் பிட்வீன் தி வெர்டிகல் லைன்ஸ் கொடுத்தோம்னா ஹைப்பர்போலால வரக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வரும் அதான் டிஃபரன்ஸ் பட் ஆன்சர் வந்து மாறாது இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் வெர்டிகல் லைன் இங்க வரையறேன் நெக்ஸ்ட் ஃபோர்த் வெர்டிகல் லைன் இப்போ இதெல்லாம் மார்க் பண்ண போறோம் 1 டாஷ் மார்க் பண்ணியாச்சு இது வந்து 2 டாஷ் செகண்ட் வெர்டிகல் லைன் 2 டபுள் டாஷ் 3 டாஷ் 3 டபுள் டாஷ் நெக்ஸ்ட் 4 டாஷ் 4 டபுள் டாஷ் ஸோ 4 வெர்டிகல் லைன் போட்டுருங்க மேற்கொண்டு போட்டுக்கலாம் தப்பு இல்லை ஒரு 5-6 வெர்டிகல் லைன் போட்டுருங்க நெக்ஸ்ட் காம்பஸ் எடுத்து யூசிங் காம்பஸ் 1 டாஷ் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எடுத்துங்க இன்னொரு காம்பஸ் 1 டாஷ் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு எஃப் சென்டர் எப்பவுமே எஃப் தான் ஃபோக்கஸ் சென்டர் சென்டரா வச்சு அந்த 1 டாஷ் எடுத்த லைனை கட் பண்ணுங்க அது எந்த லைன்ல எடுத்தோமோ அதே லைனை கட் பண்ணணும் எஃப் சென்டரா வச்சு அதே மாதிரி இந்த பாயிண்ட் தான் பாயிண்ட் நம்பர் 1 P1 மார்க் பண்ண போறோம் இந்த வெர்டிகல் லைன் எங்க போய் ஆர்க் கட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் வந்து இது P1 இது P suffix 1 dash. Next. So, பாருங்க இந்த டைமென்ஷன் லைன் வந்து டச் ஆகுது P1 dash. So, எரேஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிடுவோம் இப்போ. சரி இப்போ என்ன பண்ணுறேன்னா 52 எரேஸ் பண்ணிடுது ஏன்னா ரெண்டு கிளாஸ் அது உங்களுக்கு புரியுதுக்காக நான் இப்போ எடுத்துடுறேன் இந்த லைன் டைமென்ஷன் லைனை எடுத்துட்டு ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைய போகிறேன் எக்ஸ்டெண்ட் ஒன்று ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே வரைகிறோம் அதே சேம் ப்ரொசீஜர் இஸ் ஃபாலோட் ஆரோ ஹெட் போடுங்க ரெண்டு ஹெட்லையும் ஆரோ ஹெட் போட்டு ஷேட் பண்ணிவிட்டு நேரோ ஆரோ ஹெட்ஸ் நீளம் ஆஃப் ஆரோடைய நீளம் அதிகமாக இருக்கணும் அகலம் கம்மியாக இருக்கணும் இப்போ 52 எழுதிட்ட இப்போ P1 டேஷ் மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் செகண்ட் வெர்டிகல் லைன் டேக் த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் 2 டேஷ் 2 டபுள் டேஷ் காம்பஸ் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு எஃப் சென்டர் சென்டரா வச்சுட்டு அந்த 2 டாஷ் வெர்டிகல் லைனை கட் பண்ணுங்க இந்த கட் பண்ண ஆர்க் வந்து எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ இந்த ஆர்க்கும் இந்த வெர்டிகல் லைனை கட் பண்ணணும் எக்ஸ்டெண்ட் பத்தல ஜஸ்ட் ஐ ஹேவ் எக்ஸ்டெண்டட் தி லைன் இப்போ இந்த பாயிண்ட் வந்து P2 இது P2 டாஷ் சேம் வே ரிப்பீட் ஃபார் ஆல் அதர் வெர்டிகல் லைன்ஸ் ஒரு 5 லைன்ஸ் போனால் 5 டு 6 லைன்ஸ்க்கு இது சேம் ப்ரொசீஜர்ஸ் ரிப்பீட்டட் நெக்ஸ்ட் 3 டேஷ் 3 டபுள் டேஷ் எடுத்துட்டு எஃப் சென்டர் கட்டி ஆர்க் ஆன் திஸ் தேர்ட் வெர்டிகல் லைன் 3 டேஷ் 3 டபுள் டேஷ் நெக்ஸ்ட் 4 டேஷ் 4 டபுள் டேஷ் எஃப் சென்டர் ஃபோக்கஸாக சென்டர் வைக்கணும் மேற்கொண்டு சில 2-3 லைன் போட்டுக்கலாம் நவ் ஐ அம் எக்ஸ்டெண்டிங் தி லைன் இந்த நீளம் பத்தல அதனால ஜஸ்ட் ஐ அம் எக்ஸ்டெண்டிங் தி லைன் லென்த் பத்தல எக்ஸ்டெண்ட் இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணோம் P2 க்கு அப்புறம் P3 P4 P3 டேஷ் P4 டேஷ் ட்ராய் ஸ்மூத் கர்வ் பாசிங் த்ரூ தீஸ் பாயிண்ட்ஸ் வி ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு வி தான் வெர்டெக்ஸ் தேர்ட் பாயிண்ட் மார்க் பண்ணு வி இது வி வெர்டெக்ஸ் ஸோ ட்ராய் ஸ்மூத் கர்வ் ஜஸ்ட் கையில் தான் பண்ணோம் ஃப்ரீ ஹேண்டு வரைகிறப்போ மேடு பண்ண வரக்கூடாது ஜஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரா இட் பட் ஃப்ரீ ஹேண்ட் வந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த பார்ட் மட்டும் எரேஸ் பண்ணி மார்க் பண்ணுங்க பெயிண்ட் அடிக்காது இப்படி பெயிண்ட்லாம் அடிக்கக்கூடாது எரேஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம் If it goes wrong.
This is your curvature. அதேபோல கீழே லோயர் ஆஃப் பேரபோலா பார்த்தது போல இந்த பாயிண்ட் பி யும் எஃப் ஜாயின் பண்ணணும். தட் இஸ் பி எஃப், பி எஃப் ஜாயின் பண்ணிட்டுங்க. ஸோ ஸ்கேல் அட்ஜஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு தென் யூ ஜாயின் இட் பை ஹெச் பென்சில். இந்த கர்வேச்சர் மட்டும் இந்த ஹைப்பர்போலா வரைஞ்ச கர்வ் அது மட்டும் ஹெச்பியில் வரையணும். மற்ற லைன்ஸ்லாம் ஹெச் பென்சில். பிறகு டேஞ்சன்ட் அண்ட் நார்மலும் ஹெச்பியில் வரையணும். ஸோ பிஏ எஃப் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பிஎஃப், பிஎஃப் ஜாயின் பண்ணிட்டு டைப் பண்ணிடுங்க. டாக்டர் ஸ்கேலில் டைப் பண்ணிவிட்டு யூஸிங் அனதர் ஸ்கேல், இன்னொரு ஸ்கேல் இருக்கும். அந்த ரெண்டு ஸ்கேல் இருந்தாலும் இன்னொரு ஸ்கேலை பயன்படுத்தி எஃப் வழியாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். லைன்ஸ் இந்த மாதிரி. இந்த லைன் வந்து எங்கே போய் டைரக்ட்ரிஸ் டைரக்ட்ரிஸை கட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் தான் டி. மார்க் தஸ் டி ஜாயின் டிபி. இப்போ ஸ்கேல் ஆகி திரும்பி ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜாயின் டிபி. இங்கே ஸ்கேலோட நீளம் பத்தலை, அதெல்லாம் யூசிங் ஆர்டரி ஸ்கேல். நீங்கள் டாப்டர் ஸ்கேலை பயன்படுத்தி வரேன். நான் ஷீட்ல வரையதால ஜாயின் டிபி இந்த மார்க் பண்ண டி பாயிண்ட் டைரக்ட்ரிஸை கட் பண்ணுற பாயிண்ட் தான் டி. எஃப் வழியாக போட்டுருலாங்க. ஜாயின் டிபி ஜாயின் டிபி அண்ட் எக்ஸ்டெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இங்கே டி கொடுத்துருக்கோம். இங்கே டி டேஷ் கால்டு டேஞ்சண்ட். இப்போ டேக் யூர் டிராஃப்ட், நவ் டேக் யூர் டிராஃப்ட் ஸ்கேல். இந்த டி டி டேஷ் லைன் மேலே வைங்க டிராஃப்ட் ஸ்கேல். டி டி டேஷ் லைன் மேலே வச்சு டைப் பண்ணிவிடுங்க. செட்டிங் பண்ணியாச்சு. பண்ண பிறகு பி வழியே ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணுங்க. நாட் வெர்டிகல், அகெயின் ரிப்பீட். டி டி டேஷ் லைன் மேலே வச்சு ஸ்கேலை டைப் பண்ணிவிடுங்க. டி டி டேஷ் லைனா இட் இஸ் டிபி வச்சு டைப் பண்ணிட்டு இதில் டைப் பண்ணணும். இந்த ஸ்கேல் வச்சு இப்போ இன்னொரு ஸ்கேல் இருக்கும். அந்த ஸ்கேலை பயன்படுத்தி யூஸ் பண்ணி பி வழியாக ஒரு லைன் பாஸ் பண்ணுங்க. பாயிண்ட் பி பாசிங் த்ரூ பாயிண்ட் பி. இது நார்மல் என் என் டேஷ். ஸோ என் என் டேஷ்னும் டி பட் டி டி டேஷ்னு இடைப்பட்ட கேப் ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும். இது பேரபோலா வரைஞ்சாச்சு ஆஸ் பர் டேட்டா கிவன் இன் த க்வெஸ்சன். தேங்க்யூ ஃபார் லிசனிங். எஸ்